ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஒரு நாள் சாயங்கால நேரம் காஞ்சி சங்கர மடத்தில் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக எக்கச்சக்கமான கூட்டம். பெரியவா தன்னோட ஏகாந்த அறையை விட்டு வெளியில் வரார். வழக்கமாக உட்கார்ற மேடையில் வந்து செவுத்தில் சாஞ்சு உட்காந்துக்கிறார். ஒவ்வொருத்தராக பெரியவா முன்னாடி வரா, நமஸ்காரம் பண்ணுறா, அவாவா குறைகளை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அவவாளுக்கு உள்ள பதிலை பொறுமையாக சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார் பெரியவா. ராத்திரி 8:30 இருக்கும். எல்லாரும் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போயாச்சு. சுவாமிகள் தன்னோட ஏகாந்த அறைக்கு எழுந்து போகிறதுக்காக இருந்தார். அப்போது ஒரு தம்பதி வேக வேகமாக ஓடி வரா. அவளோட ஒரு வயசு பொண்ணு வந்தா. மூணு பேரும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. அவள் வாங்கிட்டு வந்திருந்த பண்டங்களை எல்லாம் அங்கிருந்த பெரிய பெரிய மூங்கில் தட்டில் நிரப்பி சுவாமிகளுக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணுறா. அந்த மூங்கில் தட்டுகளை கொஞ்ச நேரம் பெரியவா உத்து பார்க்குறார். ஆச்சாரியாள் ஒவ்வொன்றுலேயும் கல்கண்டு, முந்திரி, பிஸ்தா, பாதாம், திராட்சை, அக்ரூட்டு, பேரிச்சைன்னு வகை வகையான பதார்த்தங்களை கொண்டு வந்திருந்தாவா. அவளை ஆச்சரியத்தோடு நிமிந்து பார்க்குறார். அவளை பார்த்ததும் அவரோட முகத்தில் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அடேடே, நம்ம விஸ்வநாதனா? அமெரிக்காலேருந்து எப்போ வந்த? ஆம்படையாளும் வந்திருக்கா போல இருக்கே. பேஷ் பேஷ், ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் க்ஷேமந்தானே? என்னடாப்பா, நீ பாட்டுக்கு ஏகப்பட்ட முந்திரி திராட்சையெல்லாம் எதிர்த்தாப்பில் கொண்டு வந்து வச்சுருக்க. ஏதாவது கல்யாண விசேஷமா? இதோ உன் பக்கத்தில் நிற்கிறாளே, அவள் உன் பொண்ணு தானே? ஏண்டா விஸ்வநாதா, ஒரு தட்டுலேயும் விவாக பத்திரிகையை காணுமே அப்படின்னு பெரியவா கேட்குறார். அவ்வளவு தான், எதிரில் நின்றுருந்த மூணு பேரும் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டா. மகா சுவாமிகளுக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் நிதானப்படுத்திண்டு, ஏண்டாப்பா விஸ்வநாதா, உன்னை நான் ஏதாவது எசகு பெசகாக கேட்டுட்டேனா? இப்படி சின்ன குழந்த மாதிரி கேவி கேவி அழறேளே அப்படின்னு வாஞ்சையோடு கேட்குறார். உடனே விஸ்வநாதன் கைகளை கன்னத்தில் போட்டுண்டு, சிவசிவா, அபச்சாரம் அபச்சாரம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியவா. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கியா? பத்திரிக்கை எங்கேன்னு நீங்கள் கேட்டதும் எங்கள் மூணு பேராலையும் துக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியல பெரியவா. இவளுக்கு இப்போ 25 வயசாகுது. இவளோட 17வது வயசுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்காலேருந்து இங்கே வந்து 2 மாதம் தங்கி முயற்சி பண்ணுறோம் பெரியவா. ஒரு வரனும் குதிரையில் தட்டி தட்டி போயிடுறது. நன்னா படிச்சிருக்கா, அழகாக இருக்கா, பணம் இருக்குது, எல்லாருந்தும் அதிர்ஷ்டம் இல்லையே பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அழ ஆரம்பித்தா. இப்போது ராத்திரி 9:30 நிலைமையை புரிஞ்சுட்டார் ஆச்சாரியாள். அங்கே இருந்த இறுக்கத்தை போக்குறதுக்கு நினச்சார். சரி சரி, வருத்தப்படாதேங்கோ, மூணு பேர் இப்படி உட்காருங்கோ அப்படின்னு எதிர ஒரு இடத்த காமிக்கிறார். மூணு பேர் பவ்யமாக உட்காந்துக்கிறா. ஆச்சாரியால் பேசுகிறார். விஸ்வநாதா, கோவில்களுக்கு ஏழைப்பாழிகளுக்கெல்லாம் நிறைய தான தர்மம் பண்ணுறேன்னு எனக்கு நன்னா தெரியும். நோக்கி இப்படி ஒரு மன கஷ்டமா? அது சரி, நீ அமெரிக்கா போய் செட்டில் ஆகி எத்தனை வருஷமாச்சு? 20 வருஷமாகுது பெரியவா. சுவாமிகள் அந்த பொண்ணை நோக்கி கை காமிச்சு, இவன் நோக்கி ஏக புத்திரி தானே, என்ன பேர் என்று சிரித்தபடி கேட்டார். விஸ்வநாதன் உடனே வாய் பொத்தியபடி, இவ பேர் அப்பர்ணா, ஏக புத்திரி தான் பெரியவா என்றார். ஜோசியாள்கிட்ட இவ ஜாதகத்தை காமிச்சியோ? ஆச்சாரியால் கேட்குறார். ஏகப்பட்ட ஜோசியாளை பார்த்துட்டேன் பெரியவா. ஒவ்வொருத்தரும் ஏதேதோ தோஷங்கள் சொல்கிறா, பரிகாரங்களும் சொல்கிறா. எல்லாமே பண்ணிட்டேன் பெரியவா. என்னென்ன பண்ணின? ராமேஸ்வரத்தில் தில ஹோமத்தோட பித்ருதோஷ பரிகாரம், கஞ்சனூரில் சுக்கர பிரீத்தி, திருநாகேஸ்வரத்தில் ராகு பிரீத்தி, ஆலங்குடியில் குரு பிரீத்தி, குத்தாலத்துக்கிட்ட திருமணஞ்சேரியில் விசேஷ பூஜா பரிகாரம், திருநள்ளாறில் நலத்தீர்த்த ஸ்நானத்தோட சனி பிரீத்தி, இப்படி நிறைய பண்ணிட்டேன் பெரியவா என்று விஸ்வநாதன் சொல்லி முடிப்பதற்குள், பல பிராப்தி தான், பிரயோஜனம் இல்லைங்கிற என்று முத்தாப்பு வைத்தார் சுவாமிகள். திடீர்னு பெரியவா விஸ்வநாதனோட மனைவியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். பொண்ணு கல்யாணத்துக்கு நகை நட்டெல்லாம் ரெடியாக வாங்கி வச்சுட்டியோ? எல்லாம் ரெடி பெரியவா. பேஷ் பேஷ், எத்தனை பவுன் போடுற என்று கேட்டார் சுவாமிகள். விஸ்வநாதன் பதில் சொன்னார், எங்கள் பொண்ணுக்கு 30 பவுன் பெரியவா. அதோட சேர்த்து தனித்தனியாக 2 20 பவுனுக்கு செட்டாக நகைகள் பண்ணி வச்சிருக்கு. அது எதுக்குடாப்பா 20 பவுனில் தனியாக 2 செட்டு? உடனே விஸ்வநாதன், அது ஒன்றும் இல்லை பெரியவா, அப்பர்ணாவுக்கு கல்யாணம் நிச்சயமானா
அந்த கல்யாணத்தோடு ரெண்டு ஏழை பொண்ணுங்களுக்கும் எல்லா செலவையும் ஏத்துண்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தீர்மானம். அதுக்காகத்தான் பெரியவா அந்த ரெண்டு செட்டு நகைகள். ஆனால் அப்பர்ணாவுக்கே நிச்சயமாக மாட்டேங்கிறத பெரியவா என்று கண்களில் நீர் துளிர்க்க ஆதங்கப்பட்டார். சுவாமிகள் யோசிக்கிறார். அப்போ ராத்திரி 10:30 மணி. சுவாமிகள் விஸ்வநாதனை பார்த்து கேட்குறார், நீங்களாம் இன்னும் எத்தனை நாளைக்குள்ளே அமெரிக்கா திரும்பியாகணும்? இன்னும் 20 நாள் இருக்குது பெரியவா. பேஷ் என்று குதூகலித்த சுவாமிகள், நீங்களாம் சாப்பிட்டாச்சோ என்று கேட்டார். இன்னும் ஆகலை என்றார் விஸ்வநாதன். உடனே பெரியவா உக்ரானத்தில் இருந்த சமையல்காரரை அழைத்து வர சொல்லி என்ன இருக்குது என்று கேட்டார். அந்த சமையல்காரர் அரிசி உப்மாவும் பூஷணிக்காய் சாம்பாரும் இருப்பதாக சொன்னார். விஸ்வநாதன் குடும்பத்தை உள்ளே போய் சாப்பிட்டுட்டு வாங்கோன்னு பெரியவா சொல்கிறார். அவளும் சாப்பிட்டுட்டு வந்தா. சுவாமிகள் அங்கேயே காத்துருந்தார். 20:11 ஆச்சு. சுவாமிகள் விஸ்வநாதனை வாஞ்சையோடு பார்க்குறார். விஸ்வநாதா, நோக்கு வசந்த மனசுடா, உன் பொண்ணு கல்யாணத்தோட இன்னும் 2 ஏழை பொண்ணுங்களுக்கும் தர்மமாக விவாகம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக நகை நட்டெல்லாம் முன்கூட்டியே பண்ணி வச்சு காத்துருக்கியே, என்ன பரந்த மனசுடா நோக்கு. காமாட்சி காப்பாத்துவாடா என்று ஆதரவோடு வார்த்தைகளால் வருடி கொடுத்த ஆச்சாரியால், ஒரு காரியம் பண்ணு, நாளைக்கு கார்த்தாலேயே உன் குடும்பத்தோடு திருவானைக்காவல் போ. உன் பொண்ணு அபர்ணாவை என்ன பண்ண சொல்கிற? அங்கே அம்மா அகிலாண்டேஸ்வரிக்கு பல பலன்னு காதில் தாடங்கம் சாத்தியிருப்பா. அதை வெச்ச கண்ணு வாங்காமல் கொஞ்ச நாளை தரிசனம் பண்ணிட்டு சீக்கிரம் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ண சொல்லு. இதை பண்ணிட்டு என்று முடிக்கிறதுக்குள்ளே விஸ்வநாதன், பெரியவா எங்களுக்கு குலதெய்வமே திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரி தான் என்று குதூகலத்துடன் சொன்னார். உடனே பெரியவா, பேஷ், ரொம்ப நல்லதாக போச்சு. அப்போ நாளைக்கே நீ குடும்பத்தோடு போய் இதை பண்ணிடு. இதை பண்ணிட்டு நேராக திருப்பதிக்கு போ. அங்கே ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஒரு திருக்கல்யாண உற்சவம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கோ. எல்லாம் க்ஷேமமாக நடக்கும். இதோ எதிர்த்தாப்புல தட்டுக்களில் கல்யாண சீர்வரிசை மாதிரி ஜமாய்ச்சிருக்கியே, முந்திரி, திராட்சை, கல்கண்டு எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு போய் அகிலாண்டேஸ்வரிக்கு அர்ப்பணம் பண்ணு என்று கூறியபடி இடத்தை விட்டு எழுந்தார். பெரியவாளை நமஸ்காரம் பண்ணியது விஸ்வநாதன் குடும்பம். சுவாமிகளை பார்த்து விஸ்வநாதன் தயங்கியபடியே, பெரியவா, என் பொண்ணு அபர்ணாவோட 17வது வயசுலேருந்து இங்கே வரன் தேடி வர போதெல்லாம் வருஷா வருஷம் திருமலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். இதுவரைக்கும் 8 தடவை திருக்கல்யாணம் பண்ணியிருக்கேன் பெரியவா என்று கூறியது தான் தாமதம். சரி விஸ்வநாதா, அதனால் என்ன குறைஞ்சிட போகிறது? இந்த சன்னியாசி சொல்கிறதுக்காக 9வது தடவையாக நடத்தி வையேன் என்று சிரித்தவாறு கூறிவிட்டு வேகமாக உள்ளே போயிட்டார். அடுத்த 2 நாட்களில் ஆச்சாரியால் ஆணையிட்டபடி திருவானைக்காவல் அபிஷேக ஆராதனைகளையும் தாடங்க தரிசனத்தையும் முடித்து கொண்டு நேராக திருமலை வந்து சேர்ந்தது விஸ்வநாதன் குடும்பம். அன்று ஸ்ரீ ஸ்ரீனிவாச திருக்கல்யாண வைபவத்துக்கு நிறைய பக்தர்கள் பணம் செலுத்தியிருந்தார்கள். திருக்கல்யாண மண்டபத்தில் ஏக கூட்டம். நடுவில் ஓர் ஓரமாக அமர்ந்திருந்தது விஸ்வநாதனுடைய குடும்பம். கல்யாண மந்திரங்கள் முழங்க எம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு திருக்கல்யாணத்தை விமரிசையாக நடத்தி வைத்து கொண்டிருந்தார்கள் பட்டர்கள். அப்போது விஸ்வநாதன் தன் மனதுக்குள், அப்பா ஸ்ரீனிவாசா, இது தர்ம நியாயமா? நீ மாத்திரம் தினந்தனும் கோலாகலமாக இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறியே, என் பொண்ணு அப்பர்ணா அப்படி என்ன பாவம் பண்ணிட்டா? அவளுக்கே ஒரு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிற சொல்லு என்று கேவ, இதை பார்த்துவிட்டு அவரது மனைவியும் மகளும் விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்தனர். விஸ்வநாதனுக்கு பக்கத்தில் ஒரு குடும்பம் அமர்ந்திருந்தது. குடும்பத் தலைவருக்கு 50-55 வயது இருக்கும். விஸ்வநாதனோட முதுக பரம ஆதரவோடு தடவி கொடுத்த அவர், சார், என் பேர் வைத்தியநாதன், மெட்ராஸ். நானும் ரொம்ப நாளையாக பார்த்துட்டு வரேன். சந்தோஷத்தோடு ரசித்து தரிசனம் பண்ண வேண்டிய இந்த ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் இப்படி நீங்கள் 3 பேரும் கேவி கேவி அழுதுருக்கேளே, இது பார்க்கவே நன்னா இல்லை என்று சன்னமான குரலில் நான் சூக்க சொன்னார். இப்படி ஒருவர் ஆதரவோடு முதுகை தடவி கொடுத்து பேசியதும் நெகிழ்ந்து விட்டார் விஸ்வநாதன். உடனே வைத்தியநாதனிடம் தன் கவலையையெல்லாம் சுருக்கமாக கொட்டி தீர்த்து விட்டார். அபர்ணாவை திரும்பி பார்த்தார் வைத்தியநாதன். அவர் மனது சொல்லிட்டு, பொன் ரொம்ப லட்சணமாக இருக்காளே. வைத்தியநாதன் கேட்டார், உங்கள் கோத்திரம் என்ன? வாதூலம். நாங்கள் ஸ்ரீவத்சம்,
அது சரி, பொண்ணுக்கு வயசு 25 ஆறுது, ஏன் கேட்குறேள்? விஸ்வநாதன் கவலையோடு கேட்டார். உடனே வைத்தியநாதன், திருக்கல்யாணம் முடியட்டும், அழைச்சிட்டு போய் விவரமாக பேசுகிறேன் என்றார். ஸ்ரீனிவாச கல்யாணம் பூர்த்தி அடைந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தான் தங்கியிருந்த ஜாகைக்கு விஸ்வநாதன் குடும்பத்தை அழைத்து போனார் வைத்தியநாதன். அங்கே விஸ்வநாதனிடம், எனக்கு ஒரே பையன், வயசு 26 ஆறுது, பேர் ஸ்ரீனிவாசன், நாங்கள்லாம் தஞ்சாவூர் பக்கம், மெலட்டூர், இப்போ மெட்ராஸ். நான் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸில் வேலை பார்க்குறேன். பையன் அமெரிக்காவில் போர்ட் மோட்டார் கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் இருக்கான். அவன் நாளைக்கு லீவில் மெட்ராஸ் வரான். அவனுக்கு 3 வருஷமாக கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டுருக்கேன், ஒன்றுமே அமையலை. நாங்கள்லாம் காஞ்சி காமக்கோடி மடத்து பக்தாள். 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பெரியவாளி தரிசனம் பண்ணி பையனுக்கு கல்யாணம் தட்டின்றே போகிற மனக்குறையை நானும் என் மனைவியும் சொல்லி பிரார்த்தனை பண்ணினோம். அவர் தான் திருமலையில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு கல்யாண உற்சவம் பண்ணி வை, உடனே ஆயிடும்னார். அதை நடத்தி வைக்க இன்றைக்கி தான் பிராப்தம் வந்தது. அந்த பெரியவா அனுகிரகம் இருந்தால் உங்காத்து பொண்ணே கூட எங்கள் மாட்டு பொண்ணாக வந்துடலாம் என்று சொல்லி முடித்தார் வைத்தியநாதன். அந்த ஜாகையிலேயே பரஸ்பரம் இருவரும் ஜாதக பரிவர்த்தனை செய்து கொண்டு திருமலையிலேயே ஒரு பெரிய ஜோசியர்கிட்ட கொண்டு போய் ஜாதகங்களை காமிச்சா. என்ன ஆச்சரியம், பரிசீலித்த ஜோசியர் 10 பொருத்தமும் தீர்க்கமாக அமைந்துள்ளதாக கூறினார். இரு குடும்பத்தாருக்கும் பரம சந்தோஷம். அன்றிரவே இருவரும் சென்னை திரும்பினார்கள். அடுத்த நாள் அமெரிக்காவிலேருந்து ஸ்ரீனிவாசன் வந்துட்டான். அவனுக்கு அபர்ணாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. அபர்ணாவுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. 15 நாளைக்குள்ளே ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து சென்னை ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தை ஏற்பாடு செய்துவிட்டார் விஸ்வநாதன். இவற்றையெல்லாம் ஏற்பாடு பண்ணி முடித்துவிட்டு 2 வீட்டாரும் ஒரு நாள் மாலை காஞ்சி மகானை தரிசிக்க புறப்பட்டார்கள். அன்றும் தரிசனத்துக்கு ஏக கூட்டம். 9 மணி சுமாருக்குத்தான் விஸ்வநாதன் குடும்பமும் வைத்தியநாதன் குடும்பமும் மகாஸ்வாமிகளை நெருங்க முடிந்தது. பெரியவா தன் புருவங்களுக்கு மேலே 2 கைகளையும் வைத்து கொண்டு அவர்களை கூர்ந்து நோக்கினார். சுவாமிகளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்தார்கள் 2 குடும்பமும். அப்போ மாதிரியே அபரிமிதமாக வாங்கி சென்றிருந்த கல்கண்டு, திராட்சை, முந்திரி இத்தியாதிகளை மூங்கில் தட்டில் வச்சுட்டு கை கட்டி நிற்கிறார் விஸ்வநாதன். பெரியவா முகத்தில் அமானுஷ்யமான ஒரு சந்தோஷம். விஸ்வநாதனையே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தவர் திடீர்னு சற்று உரத்த குரலில், ஏண்டாப்பா விஸ்வநாதா, இந்த சன்னியாசிக்காக 9வது தடவையாக ஸ்ரீனிவாசனுக்கு திருக்கல்யாணத்தை நடத்தி வச்ச உடனேயே உன் பொண்ணுக்கு கல்யாணம் குதிர்ந்துடுத்து பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். அப்படியே விக்கித்து நின்றது இரு குடும்பமும். ஒருவருக்கும் பேசுறதுக்கு வார்த்தையே வரல. சுவாமிகளே தொடர்றார், விஸ்வநாதா, அன்னைக்கு நீ ரொம்பவும் தாபப்பட்டு அப்படி அழுதுட்ட. உன் பொண்ணுக்கு திருமணத்தை தடுக்கக்கூடிய ஒரு தோஷம் இருக்குன்னு எனக்கு மனசில் பட்டுது. அந்த தோஷ நிவர்த்திக்காகத்தான் அகிலாண்டேஸ்வரியோட தாடக தரிசனத்தையும் 9வது தடவையாக ஸ்ரீ ஸ்ரீனிவாச கல்யாணத்தையும் பண்ண சொன்னேன். இப்போ புரியறதா நோக்கு சொல்லிட்டு வாய்விட்டு சிரிக்கிறார் சுவாமிகள். அங்கே அமைதி நிலவியது. சுவாமிகளே தொடர்ந்து, உன் சம்பந்தியாக வரப்போகிறது யாரு, அவருக்கு எந்த ஊரு என்று கேட்டார். விஸ்வநாதனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த வைத்தியநாதன் முன்னால் வந்து ஆச்சாரியால நமஸ்காரம் பண்ணிட்டு, நான் தான் பெரியவா, அவருக்கு சம்பந்தியாக வரப்போகிறவன், எல்லாம் உங்கள் அனுகிரகம் என்று குழைந்தார். உடனே பெரியவா மூக்கு மேலே விரலை வச்சு, யாரு, மெலட்டூர் வைத்தியநாதனா? ஏண்டா வைத்தியநாதா, 3 மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் வேலை பார்க்குற என் பையனுக்கு ஒரு பொண்ணு ஜாதகமும் சரியாக பொருந்த மாட்டேங்கிறதுன்னு குறைப்பட்டு வந்து சொன்னேன். உன்னையும் திருமலை ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு சொன்ன ஞாபகம். அது சரி, நீ எப்போ திருக்கல்யாண உற்சவம் பண்ணின என்று கேட்டார். உடனே வைத்தியநாதன், 2 பேரும் ஒரே நாளில் தான் திருக்கல்யாணம் பண்ணோம் பெரியவா, திருமலையிலேயே பேசி முடிவு பண்ணிட்டோம், எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் என்றார். நான் தழுத்தழிக்க, க்ஷேமமாக இருங்கோ என மனதார ஆசீர்வதித்தார் ஆச்சாரியாள். அப்போது 10 மணி. சுவாமிகள் சிரித்து கொண்டே, மணியாயிடுத்து விஸ்வநாதா, இன்னைக்கு நம்ம மடத்தில் அரிசி உப்புமாவும் பூஷணிக்காய் சாம்பாரும்னு பேசின்றா, அவசியம் இருந்து பலகாரம் பண்ணிட்டு போங்கோ என்று ஒரு தாயின் கருணையோடு விடை கொடுத்தார். அவரது பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி